வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷர். உக்ரைனின் தலைநகர் கிவுக்கு அருகே இரு நகரங்களை உக்ரைன் ராணுவம் ரஷ்ய ராணுவத்திடமிருந்து கைப்பற்றிய போது அங்கு கிடைத்த போர்க்குற்ற ஆதாரங்கள் பற்றி மேலும் பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்க தொடங்கியுள்ளார்கள். அது பற்றி கருத்து தெரிவித்துள்ள கொசோவோ பிரதமர் ஆல்பின் குர்த்தி அது நிச்சயமாக போர்க்குற்றம் என்றார். உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் செய்வது மிக மோசமான போர்க்குற்றம், மனித உரிமை மீறல் மற்றும் இன அழிப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்படியான குற்றங்களை செய்யுமாறு ரஷ்ய ராணுவத்திற்கு ரஷ்ய ஆட்சி தலைமைதான் உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இதனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மீது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்றார் அவர். அத்துடன் கொசோவோ நாட்டின் பிரதமர் மற்றொரு விஷயத்தையும் கூறியுள்ளார். கொசோவோ நாட்டின் பாதுகாப்பு நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளோம். கொசோவோவில் தற்போது நடக்கும் சில தீவிரவாத விஷயங்களில் ரஷ்ய தலையிட வாய்ப்பு உள்ளதாகவும் நாம் கருதுகிறோம். அதனால்தான் எமது பாதுகாப்பு நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். கொசோவோ நாட்டில் தீவிரவாத விஷயங்களில் ரஷ்ய தலையிடுகின்ற இந்த விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உக்ரைனின் புஷா நகரில் போர்க்குற்ற ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் ரஷ்யா மீது மேலதிக தடைகள் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் மேலதிக தடைகள் இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்றார். வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் அதை அறிவித்த அவர் நமது நட்பு நாடுகளுடன் இணைந்து கூட்டாக இந்த தடைகள் ரஷ்யா மீது அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். இந்த வாரம் அறிவிக்கப்பட உள்ள தடைகள் மிகவும் கடினமான தடைகளாக இருக்கும். ரஷ்யாவால் மாற்றுப்பாதையில் அந்த தடைகளை கடந்து செல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அந்த செய்தியாளர் மாநாடு நடப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் பேட்டி ஒன்று வெளியானது. அந்த பேட்டியின் போது அவர் கூறிய கருத்து தற்போது கிடைத்துள்ள ஆதாரங்கள் இன அழிப்பு என்று கூற முடியாது, ஆனால் அவை நிச்சயமாக போர்க்குற்ற ஆதாரங்கள் தான். இந்த ஆதாரங்கள் தீவிரமாக ஆராயப்படும் என்று தெரிவித்திருந்தார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் ரஷ்யாவால் மாற்றுப்பாதையில் கடந்து செல்ல முடியாத தடைகளை விதிக்கப் போகிறோம் என்றதன் அர்த்தம் என்ன? ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடைகளை ரஷ்யா மாற்றுப்பாதையில் கடந்து செல்கிறதா? போலந்து நாட்டில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் போலந்து நாட்டு பிரதமர் மடேகுஷ் மொராவிஸ்கி ரஷ்யா விஷயம் தொடர்பாக ஜெர்மனியையும் பிரான்ஸையும் குற்றம் சுமத்தியுள்ளார். ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடைகள் விதித்த காரணத்தால் ரஷ்யா தமது தாக்குதல் வேகத்தை உக்ரைனில் குறைத்திருக்க வேண்டும், ஆனால் அப்படி குறைந்ததாக தெரியவில்லை. இதற்கு காரணம் ஜெர்மனியும் பிரான்ஸும் என்று அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த தடைகளால் ரஷ்யாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதற்கு காரணம் அந்த தடைகளில் கடுமை போதாது. ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தடைகள் மிக மிக கடுமையான தடைகளாக இருக்க வேண்டும். அப்படியான தடைகளினமும் போடப்படவில்லை. கடந்த ஆண்டுகளாக ஐரோப்பிய ஒன்றியம் நடத்திய ஆலோசனை கூட்டங்களில் உள்ள பதிவுகளை இப்போதும் எடுத்து பாருங்கள். ரஷ்யா மீது தடை விதிப்பது பற்றி எந்த நாடுகள் என்ன கருத்து கூறுனர் என்று தெரியும். 2014 கிரிமியாவை ரஷ்யா கைப்பற்றியது. அப்போது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகள் போதுமான அளவில் இல்லை. அப்போது மிக கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டிருந்தால் இப்போது உக்ரைனில் ரஷ்யாவால் தாக்குதல் நடத்தி இருக்க முடியாது. கடந்த கால பதிவுகளில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். ரஷ்யா மீது மிக கடுமையாக தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் கூறிய போது அதை தடுத்தது ஜெர்மனி தான். ரஷ்யாவில் இராணுவ சாதன தயாரிப்புகளுக்கு மூலப்பொருட்கள் ஜெர்மனியிலிருந்து போயின. ஜெர்மனி அப்போது அதை தடுத்திருந்தால் இப்போது உக்ரைனில் ரஷ்யா போர்க்குற்றம் செய்யும் அளவுக்கு போயிருக்காது என்று தெரிவித்தார். அப்போது செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்வி, இப்போது உக்ரைனில் ரஷ்ய இராணுவ நடவடிக்கையை நடத்தும் போது ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை விதித்தது, இப்போதும் அந்த தடை விதிப்பை ஜெர்மனி தடுத்ததா என்பதே அந்த கேள்வி. அதற்கு போலந்து பிரதமர் பதில் கூறிய போது, இல்லை, இம்முறை அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்தே ரஷ்யா மீது தடைகளை விதித்தோம். ஜெர்மனியும் மற்ற நாடுகளுடன் ஒற்றுமையாக ரஷ்யா மீது தடை விதிக்க வேண்டும் என்று கூறியது. இதையே 2014 ஜெர்மனி செய்திருந்தால் இப்போது உக்ரைனுக்குள் இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. ஜெர்மனிக்கு ஏற்பட்டிருப்பது காலம் கடந்த பின் வந்த ஞானம் என்றும் தெரிவித்தார் அவர். பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் பற்றி கூறிய போலந்து பிரதமர், பிரெஞ்சு பிரதமர் எத்தனை தடவை ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்? இப்போதும் வாரம் ஒரு தடவை ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பிரெஞ்சு ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வருடக்கணக்கில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆனால் அதனால் என்ன பலன் ஏற்பட்டது? ஒரு நாட்டின் தலைவர் ஒரு குற்றவாளியுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, மாறாக குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் போலந்து பிரதமர். உக்ரைனில் கிடைத்துள்ள போர்க்குற்ற ஆதாரங்கள் பற்றி கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர், அந்த ஆதாரங்களை நான் பார்வையிட்டேன், போர்க்குற்ற விசாரணைக்கு போதிய ஆதாரங்கள் உள்ளன, அத்துடன் போர்க்குற்றம் நடந்தது என்பதை காட்டும் ஆதாரங்கள் மிக தெளிவாக உள்ளன, இதனால் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக போர்க்குற்ற விசாரணையை தொடங்க வேண்டும் என்றார். உக்ரைன் போர்க்குற்ற ஆதாரங்களை வெளியிட்டது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டப்பட வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே நாம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். ரஷ்யாவின் அவசர வேண்டுகோளின்படி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று செவ்வாய்க்கிழமை கூடுகிறது.
ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வலிமையாக அந்தந்த நாடுகளின் ஐநாவுக்கான தூதர் கலந்து கொள்வார். இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் தாமே கலந்து கொள்ளப் போவதாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அந்த கூட்டத்தில் அவர் காணொலி மூலம் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் மேலும் தெரிவித்த போது, போர்க்குற்றம் தொடர்பான திசை திருப்பல்கள் பலவற்றை ரஷ்யா செய்யும் என எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் பகிரங்கப்படுத்திய போர்க்குற்ற ஆதாரங்கள் ஒளிவு மறைவு அற்றவை. இதனால் போர்க்குற்ற விசாரணையும் ஒளிவு மறைவு அற்ற விதத்தில் மிக விரைவில் ஆரம்பமாக வேண்டும். போர்க்குற்ற விசாரணை ஆரம்பமாகாவிட்டால் ரஷ்ய ராணுவம் தொடர்ந்தும் உக்ரைனில் போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கும். அதனால் தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் நானே கலந்து கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் அவர். இந்த அவசர கூட்டம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள ஐநாவுக்கான ரஷ்ய தூதர், ரஷ்ய ராணுவம் உக்ரைனிலே போர்க்குற்றம் எதையும் செய்யவில்லை என்பதை காட்ட மிக ஆழமான அனுபவ ஆதாரங்கள் எம்மிடம் உள்ளன என்றார். ஆனால் அந்த அனுபவ ஆதாரங்களை இன்று நடக்கவுள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் காண்பிப்பாரா என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை.